வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஸோ லாக்டவுன்லாம் எப்படி போகுது? முடிஞ்சிருச்சா? ஊரில் வந்து மழைன்னு கேள்விப்பட்டேன், மழையெல்லாம் நின்றுச்சா அப்படின்னு சொல்லுங்க. ஸோ மழைங்கிறதுனால எல்லாரும் இன்னும் கொஞ்சம் சேஃபாக இருக்கிறது நல்லது. ஸோ மீடியாக்குள்ளே போகிறதுக்கு முன்னால் உங்கள்கிட்ட ஒரு விஷயம் வந்து ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினச்சேன். ஸோ இந்த லாக்டவுனில் பார்த்தீங்கன்னா, இந்த கொரோனா டைத்தில் பார்த்தீங்கன்னா, நிறைய பேருக்கு வந்து வேலை போயிருக்கும், நிறைய பேருக்கு வந்து சேலரி கம்மி பண்ணிட்டாங்க. ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷனில் வந்து நமக்கு வந்து வருமானம் கம்மியாயிடுச்சு, செலவுகள் பார்த்தீங்கன்னா அதிகமாகிடுச்சு. ஸோ இதெல்லாம் வந்து சமாளிக்கிறதுக்கு என்னடா வழி அப்படிங்கிற மாதிரி நமக்கு யோசிப்போம். ஸோ வீட்டிலேருந்தே வேலை பார்க்குற மாதிரி ஏதாச்சும் ஒரு பார்ட் டைம் ஜாப் கிடைக்காதா அப்படின்னு நம்ம யோசிப்போம். அந்த மாதிரி உள்ளவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஆஃபரு. நீங்கள் வந்து அந்த மாதிரி இன்ட்ரெஸ்டாக இருந்தீங்கன்னா பார்ட் டைம் ஜாப் மாதிரி பண்ணணும், இல்லை ஃபுல் டைமாக நீங்கள் வந்து ஒர்க் பண்ணணும் அப்படின்னு நினச்சா அது உங்களுடைய இன்ட்ரெஸ்ட்டை பொறுத்திருக்கு. ஸோ ரெண்டுமே வந்து நீங்கள் இதில் பண்ணலாம். இந்த பார்ட் டைம் ஜாப் பண்ணுறதுக்கு நீங்கள் 18 வயசை தாண்டியிருந்தால் போதும். அது மட்டும் இல்லாமல் முக்கியமாக வந்து நீங்கள் எந்த ஒரு முதலீடுமே வந்து போட தேவை அவசியமே கிடையாது. இதில் மினிமம் வந்து 15,000-50,000 வரையும் நீங்கள் சம்பாதிக்கலாம். அது எல்லாமே உங்கள் திறமையை பொறுத்துங்க. உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி வந்து பார்ட் டைம் ஜாப்லாம் வந்து உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் அவங்களுடைய வாட்ஸ்அப் குரூப் லிங்க் கொடுத்துருக்கேன், போய் செக் பண்ணி பார்த்து சேரணும்னா சேர்ந்துக்கோங்க. மாவட்டம் வைஸாக வந்து அவங்க வந்து வாட்ஸ்அப் குரூப் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்கள் மாவட்டம் வந்து எதுவோ அதுக்கேற்ற மாதிரி வந்து நீங்கள் அந்த குரூப்பில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதில் போய் ஜாயின் பண்ணிக்கோங்க. பார்சல் வந்து வந்திருக்கு. ஸோ இது என்ன பார்சல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அமேசான்லேருந்து நான் ஒரு ப்ராடக்ட் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன், எனக்கு முக்கியமான ஒரு பொருள். ஸோ உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சமான ஒரு பொருள் தான், யூஸ்ஃபுல்லான ஒரு பொருள் தான். சரி, என்ன ஆர்டர் பண்ணேன் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இதுதான் வந்து நான் ஆர்டர் பண்ணது. என்னடா பாக்ஸ் மாதிரி இருக்கேன் அப்படின்னு பார்க்குறீங்களா? ஸோ ஆமாங்க, இந்த பாக்ஸே தான், ஜுவல் பாக்ஸ் வந்து ஆர்டர் பண்ணேன். ரொம்ப நாள் வந்து வாங்கணும்னு நினச்சி ஃபைனலி பார்த்தீங்கன்னா வாங்கிட்டேன். ஸோ செக் பண்ணி இதை வந்து ப்ரைஸ் செக் பண்ணி வாங்குறதுக்குள்ளே போதும் போதும்னு ஆயிடுச்சு. ஸோ பாருங்கள், பார்த்து பிடிச்சிருந்துச்சுன்னா நான் லாஸ்ட்டாக வந்து இதோட ப்ரைஸ் என்ன அப்படிங்கிறத நான் சொல்கிறேன், ஓகேவா? ஸோ இது தான், நானும் உங்களோட சேர்ந்து இப்போ தான் பார்க்குறேன். ஸோ இதில் வந்து நிறைய ஸ்பேஸ் இருக்குது, நம்ம என்ன வேணாலும் வச்சுக்கலாம். ஸோ ரிங்கு, வாட்ச்சு, அதுக்கப்புறம் வந்து இயரிங்ஸு, ஸோ இது மாதிரி இப்போ இதான் வந்து அப்படி அப்படியே கிடக்கிற மாதிரி இருக்குது அப்படிங்கிறதுனால வாங்கியிருக்கேன். ஸோ அடியிலையும் வந்து நமக்கு ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ பெரிய பெரிய ஜுவல்ஸாக இருந்துச்சுன்னா அதெல்லாம் இதில் வச்சுக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து செயின் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா அது மாதிரி உள்ள ஐட்டம்லாம் வந்து இங்கே நம்ம மாட்டிக்கலாம். ஸோ உங்களுக்கு முக்கியமான சின்ன சின்ன பொருளாக இருந்துச்சுன்னா அதெல்லாம் வந்து இங்கே எடுத்து வச்சுக்கலாம். போகிறேன் அப்படின்னு தெரியல என்னோடய ஜுவல்ஸ் எல்லாம். ஸோ ஆர்கனைஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு கண்டிப்பாக காட்டுறேன். இது கூட தான் பட் ஆனால் யூஸ்ஃபுல்லான ஒன்று அப்படிங்கிறதுனால வாங்கினேன். இதோட ரேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 70 grams நினைக்கிறேன். ஸோ அமேசானில் தான் வாங்கினேன். சம்டைம்ஸ் வந்து ஆஃபர்ஸ் இருக்குது, சம்டைம்ஸ் ஆஃபர்ஸ் இல்லை. அப்படின்னா இதில் வந்து லாக் இருக்குங்க, லாக் இருக்குது. அதுக்கான கீ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஒழிச்சு வச்சு கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது லாக்குக்கான கீ. ஸோ நீங்கள் எடுத்து பூட்டி பத்திரமா எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னாலும் வச்சுக்கலாம் போல இருக்கு. இப்போ வந்து நாங்கள் எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கராமா வந்திருக்கோம். இங்கெல்லாம் வந்து இந்த சைடு ஃபுல்லாகவே வந்து ரெஸ்டாரண்ட்ஸ் இருக்குது. ஸோ இந்த ஆப்போசிட்டில் நான் காட்டுறேன் இல்லையா, அந்த இடத்துல வந்து நமக்கு வந்து நைட் மார்க்கெட் இருக்கு. ஸோ அங்கே தான் வந்து நம்ம போகிறோம், வாங்க போகலாம். பசங்க குட்டி இவ்வளோ ஆர்வமாக போகிறாரு பார்த்தீங்களா இல்லையா, ஏன்னா இங்கே பிளேயிங் ஏரியா இருக்குது. ஸோ இதுதான் வந்து நைட் மார்க்கெட் தான். ஸோ நானும் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்க போகிறேன், பார்க்கவே நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது. என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாம். நிலவில் ஹசனை விட்டு வந்துட்டோம், இல்லைன்னா வந்து கேட்பான். ஹசன்ட்டு இருக்கிற குரங்கு பொம்மை
இடத்த பார்க்குறதுக்கு அப்படியே நம்ம ஊரில் வந்து ஸ்ட்ரீட் ஷாப்லாம் இருக்குல்ல அதே மாதிரியே வந்து ஃபீல் ஆச்சு. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா பெட்ஷீட்லாம் வந்து சேல் பண்ணிகிட்டு இருந்தாங்க. பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு, விலையும் கம்மி தான், துணியும் சூப்பராக இருந்தது. வந்து இந்த பெட்ஷீட் வந்து இது பண்ணியிருக்கேன், வாங்கியிருக்கேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு பில்லோ கவரு கிங் சைஸ் உள்ளது. ஸோ இந்த மாடலில் இருக்குமா, ஸோ அவங்களே காட்டுறாங்க. இந்த பெட்ஷீட் பார்த்தீங்கன்னா பார்க்குறதுக்கே நல்லா நீட்டாக சூப்பராக இருந்துச்சு. ஓகே இது எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து முடிவு பண்ணிட்டேன். கிளாத்லாம் செக் பண்ணிகிட்டு இருந்தேன், நல்லா இருந்துச்சு. ஸோ திடீர்னு என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னொரு பெட்ஷீட் கவர் பார்த்தேன், அந்த கவர் வந்து ரொம்ப பிடிச்சதுனால சரி அதை வந்து ஓப்பன் பண்ணி காட்ட சொன்னேன். அதுவே பிடிச்சிருந்ததுனால அப்புறம் அதுவே எடுத்துக்கிட்டேன். கிளாத்தை பொறுத்தவரையும் ரொம்ப நல்லா இருந்துச்சு மற்ற இடத்த கம்பேர் பண்ணுறப்போ. அது மட்டும் இல்லாமல் 20 கிராம்ஸ்க்கு வந்து பெட்ஷீட், அதுவும் கிங் சைஸ் பெட்ஷீட் வந்து கிடைக்குதுன்னா ஆச்சரியமாக தான் இருந்துச்சு. இங்கே நிறைய டிசைன்ஸ் இருக்குங்க, கண்டிப்பாக வந்தீங்கன்னா செக் பண்ணி பாருங்கள். ஊருக்கு போனப்போ கூட நான் எங்கேயுமே வெளியே போகலை, எந்த ஒரு பர்ச்சேஸும் நான் பண்ணலை. ஸோ அதெல்லாம் விட்டுட்டு இங்கே வந்து இந்த இடத்த பார்க்குறப்போ எனக்கு வந்து அப்படியே நம்ம ஊர் ஞாபகம் வந்துச்சு, ஸ்ட்ரீட் ஷாப் மாதிரி. ஸோ இங்கே வந்து நிறையா வந்து குர்த்தீஸ் கூட இருந்துச்சு, மற்ற இடத்த கம்பேர் பண்ணுறப்போ ரொம்ப கம்மியாக இருந்துச்சு ப்ரைஸும் கூட. ஆஹாஹாஹா, இதெல்லாம் பார்க்கவே அருமையாக இருக்குல்ல. எனக்கு இந்த மாதிரிலாம் வாங்குறதுக்கு ரொம்ப பிடிக்கும், குட்டி குட்டியாக குட்டி குட்டியாக வாங்குறோன்னு இல்லையோ, ஜஸ்ட்டு அந்த விண்டோ ஷாப்பிங்காச்சும் பண்ணுவேன். இந்த ஃப்ரைடே மார்க்கெட்டு வந்து ரொம்ப பெருசுலாம் இல்லைங்க, ரொம்ப குட்டி. ஸோ அப்படியே பார்த்துட்டே வந்துட்டுருக்கப்போ அவங்க வந்து மெஹந்தி போட்டுட்டு இருந்தாங்க, போட்டுக்கிறீங்களா அப்படின்னு கேட்டாங்க. ஸோ என் ஹஸ்பண்ட் வந்து போட்டுக்கோ அப்படின்னு சொன்னாங்க. உங்கள் எல்லாருக்குமே நல்லா தெரியும் நான் ஒரு மெஹந்தி பைத்தியம் அப்படின்ட்டு. இதுவரையும் வந்து நான் வெளியே மெஹந்தி போட்டதே இல்லைங்க, ஃபஸ்ட் டைம் வந்து நான் அன்றைக்கி தான் போட்டேன். மெஹந்தி போடும்போது அவங்க வந்து எங்கிட்ட நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணிட்டாங்க. என்னன்னு தெரியல, அவங்களுக்கு என்ன ரொம்ப பிடிச்சி போச்சா உங்களை மாதிரியே. நம்ம பழகி அவங்களுக்கு வந்து நம்மளை பிடிக்கிறது வந்து பெரிய விஷயம் இல்லை, நம்ம யாருன்னே தெரியாமல் அவங்களுக்கு வந்து நம்மளை பிடிக்குதுன்னா அது ரொம்ப ஸ்பெஷல் தான். Just in 10 dirham, na, not too much apply, but I like you, na. Thank you so much. Too much, good. Thank you. Because मैंने बोला ना इंसान को अच्छा होना चाहिए. हाँ. आपका नाम क्या है? साजिदा. साजिदा? Yeah. Yeah, मेरे भाई साजिदा ही हैं वो. ஸோ ஃபைனலி பார்த்திங்கன்னா டிசைன் போட்டேன், அதுதான் டிசைனு. ஸோ அவங்க வந்து 10 கிராம்ஸ்க்கு இவ்வளோ டிசைன்ஸ் போட மாட்டாங்க, என்ன என்னமோ பிடிச்சி போச்சா அவங்களுக்கு. ஸோ அதனால் இவ்வளோ அழகாக வந்து போட்டு கொடுத்துருக்காங்க, இவ்வளோ பெரிய டிசைனாக போட்டிருக்காங்க. ஆக்சுவலி நல்லா இருக்குது. மியூசிக் வேறு ஓடுது, நான் பேசுகிறது கேட்குதானான்னு தெரியல. ஸோ எனக்கு போட்டவங்க வந்து இவங்க தான், ரொம்ப அழகாக போட்டிருக்காங்க. ஜஸ்ட் இங்கே வந்து ஃப்ரைடே மார்க்கெட் வந்தீங்கன்னா ட்ரை பண்ணுங்கள் இவங்க கிட்டக்க. நான் வந்து ரிசல்ட்டும் சொல்கிறேன், இது எவ்வளோ நாள் இருக்குது என்ன என்ன அப்படின்னு சொல்லிட்டு. இவங்க அவைலபிளாக இருப்பாங்க. ஸோ நீங்கள் யாராச்சும் வந்து இந்த மாதிரி போடணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலுக்காக அவங்க டிஸ்கவுண்ட்டும் தராங்களாம். ஓகே, தேங்க்யூ ஸோ மச். ஸோ பயங்கர பார்த்தீங்கன்னா ஹாட்டாக இருக்குது, பயங்கரமாக இருக்குது. ஹசன் குட்டி வந்து விளையாடுற இடத்துலேருந்து வந்துட்டார், ஆனால் அங்கே பாருங்கள் அங்கே டாய்ஸ் இருக்கிறத பார்த்துட்டு நான் சொன்ன மாதிரியே அவரும் ஓடுறா இருப்பாரு. யா பார்க்கலாம் பாருங்கள், பால் பார்க்குறோம். பார்க்குறோம் அது அழகாக ஓடுது. எடுத்துட்டாங்க, செலக்ட் பண்ணிட்டாங்க பார்த்தீங்களா இல்லையா. எதுக்குறா ஃபிஷ்ஷு
ஃபைனலாக ஹசன் குட்டி பார்த்தீங்கன்னா இந்த ஃபிஷ்ஷை தான் வந்து செலக்ட் பண்ணிட்டு வந்தார். ஸோ வந்து கொஞ்ச நேரத்துலேயே பார்த்தீங்கன்னா என்னுடைய மெஹந்தியை வந்து கழிச்சு விட்டார். ஸோ ரொம்ப ஆசையாக முதல் முறையாக வந்து நான் வெளியே போட்ட மெஹந்தி பார்த்தீங்கன்னா இப்படி ஆனது. கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு, பட் பிள்ளை தானே அதனால் விட்டுட்டேன். ஸோ என்னோடய மெஹந்தி பார்த்தீங்கன்னா நல்லா பளபளன்னு சூப்பராகவே சவந்துருந்துச்சி, பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சு. இந்த இடத்துல தான் ஹசன் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டி விட்டுட்டார், ஸோ களைச்சி விட்டார். ஸோ களைஞ்சதுக்கப்புறம் இதாகிடுச்சு, ஆனால் ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க. எல்லாரோட ஸ்கின்க்கும் ஒத்துக்குமா என்னான்னா எனக்கு தெரியல, பட் ஆனால் எனக்கு வந்து நல்லாவே, எனக்கு எந்த இதுவரையும் வந்து மெஹந்தினால எந்த பிரச்சனையும் வந்தது கிடையாது. இந்த மெஹந்தி எனக்கு எதுவும் பண்ணலை. நான் வந்து அப்புறம் தண்ணியில் வந்து வாஷ் பண்ணுறது, அதுக்கப்புறம் சும்மாவேவா இருக்க முடியும், நம்ம சமைக்கிறோம் கொள்கிறோம். ஸோ வந்து வாஷ் பண்ணனா கொஞ்சம் கொஞ்சம் போயிடுச்சு, இப்படி தான் இருக்குது இப்போதைக்கு. ஸோ இது நான் எடுத்து காட்டணும்னு நினச்சேன், நல்லா செவச்சவன்னு இருந்தப்பயே, பட் எனக்கு டைம் இல்லை, மறக்கவும் செஞ்சிட்டேன். ஹாய், ஸோ நான் இன்னைக்கு வந்து குக் பண்ண வந்துட்டேன், கிச்சனுக்குள்ளே வந்து வந்தாச்சு. ஓகே, ஹசனுக்கு பார்த்தீங்கன்னா லீவ் விட்டாங்க. ஸோ 2 மந்த்ஸ் மாதிரி வந்து அவருக்கு வந்து லீவு, அதனால் கொஞ்சம் ஆடம்பரமாக எழுந்திரிச்சு காலைல சாப்பாடு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து ஆடம்பரமாக தான் வந்து லஞ்ச் குக் பண்ண வரேன். ஏன்னா அப்போதைக்காச்சும் கொஞ்சம் சுறுசுறுப்பாக இருந்த போல இருக்குது, இப்போ லீவுங்கிறதுனால கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்து தான் ஆயிடுச்சு. ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா லஞ்சு செய்ய போகிறேன். ஸோ லஞ்சு செஞ்சுட்டு நான் வந்து வெளியிலையும் வந்து லஞ்சு சமைச்சு எடுத்துகிட்டு போகலாம் அப்படிங்கிற ஐடியாவில் இருக்கேன். ஸோ ஈவினிங் போல் வந்து எடுத்துகிட்டு போக போகிறேன். ஸோ மதியானத்துக்கும் சேர்த்தே சமைச்சிடலாம் அவங்களுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ மதியானம் சமைக்க போகிறேன். என்ன நான் சமைக்க போகிறேன் அப்படின்னா ஜஸ்ட் பிரியாணி தான். பிரியாணிக்கு வேண்டிய எல்லா பொருளையும் வந்து ரெடியாக எடுத்து வச்சுருக்கேன் இங்கே. ஸோ அது பார்த்தீங்கன்னா நைட்டே வந்து எடுத்து வச்சுட்டேன், ஏன்னா டைம் இருக்காது அப்படிங்கிறதுனால. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா டைம் இருக்கும் முடுக்குன்னு இருக்குது. சரி ஓகே, ஸ்டார்ட் பண்ண வேண்டியதான். இங்கே பார்த்தீங்கன்னா மட்டன் வாங்கிட்டு வந்து அப்படியே வச்சுருக்கேன், இன்னும் வாஷ் பண்ணக்கூட இல்லை. இனி தான் வந்து A to Z எல்லா வேலைங்களும் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறேன். ஓகே, என்னென்ன சமைக்கிறேன் அப்படிங்கிறத பார்க்கலாம். பிரியாணி தான் ஆக்க போகிறேன், மட்டன் பிரியாணி அண்ட் தால்ச்சா. ஸோ ஆஸ் யூஷுவல் என்னோடய கொம்போ அதே தான். ஸோ வந்து வெளியில் வந்து கொண்டுட்டு போகிறதுனால அது யாருக்கு கொண்டுட்டு போகிறேன் அப்படிங்கிறத வந்து நான் சர்ப்ரைஸாக அப்புறம் சொல்கிறேன். சரி, நேரம் வந்து நீங்கள் டைட்டிலில் பார்த்து தெரிஞ்சிருப்பீங்க, இருந்தாலும் இந்த வீடியோ எடுக்கிறப்போ வந்து சரி சொல்லுவேன்னு சொன்னேன். இப்போ தான் யோசனை வருது, வீடியோ பார்த்து தெரிஞ்சிருப்பீங்க டைட்டிலில் பார்த்துன்னு. ஓகே, அது வரையும் இருக்கட்டும். சில பேருக்கு கெஸ் இருக்காதுல்ல, அவங்களுக்கு வரையும் கொஞ்சம் சர்ப்ரைஸ் இருக்கட்டும். ஓகே, நான் போய் இப்போ வந்து குக்கிங் ஒர்க் வந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸ்மிலான்னு பார்த்தீங்கன்னா வேலையை ஆரம்பிச்சிருக்கேன். ஸோ மட்டனை வாஷ் பண்ணி அதை மட்டும் வந்து வேக வச்சிட்ருக்கேன். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் வந்து நேற்று நைட்டு எடுத்து வச்சேன். ஸோ அலுப்பு பயங்கர அலுப்பா இருந்துச்சுன்னு சொல்லிட்டு அப்படியே எடுத்து வச்சுட்டேன். ஏண்டி என்ன பண்ற, நீனு என்ன பண்ணிட்டு இருக்க? ஹசன் பாத்தீங்கன்னா பிஷ் புடிச்சிட்டு இருக்காரு. டேக் கேமராவா, டேக் கேமரா ஆக்ஷன் சொல்லு. இது பாத்தீங்கன்னா அன்றைக்கி சமைக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா செம்ம போரிங்காக இருந்துச்சு. ஸோ என்ன வந்து பிஸியாக வச்சுக்கிறதுக்காக நான் வந்து என்னாச்சும் ப்ரோக்ராம் பார்த்துக்கிட்டே சமைப்பேன், அதனால் எனக்கு சமைக்கிறதுக்கு வந்து ஜாலியாக இருக்கும். ஸோ அன்றைக்கி பார்த்தீங்கன்னா மிஸ்ஸஸ் நித்ரை தான் வந்து பார்த்துட்டு பார்த்தீங்கன்னா பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. மட்டன் பிரியாணி தால்ச்சா கொதிச்சிட்ருக்கு. ஸோ தயிர் பச்சடி, இது வந்து கத்திரிக்காய் பச்சடி. ஸோ இன்னைக்கு வந்து லஞ்ச் இதுதான், எல்லாம் ரெடி. ஸோ இப்போ வந்து பிரியாணி பேக் பண்ணிகிட்ருக்கேன். யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வனிதா சிஸ்க்காக தான். ஸோ வனிதா சிஸ்க்கு வந்து நான் செய்கிற பிரியாணினா ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறதுனால அவங்களுக்கும் சேர்த்து வந்து இன்றைக்கி நான் வந்து பிரியாணி செஞ்சுருந்தேன், அதை தான் இப்போ பேக் பண்ணிகிட்ருக்கேன்.
நான் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து கிளம்பிட்டேன். எங்கே போகிறேன் அப்படின்னு நான் மதியானம் சொன்ன மாதிரி உங்கள் எல்லாருக்குமே நேரம் தெரிஞ்சிருக்கும். இதனால் நான் சொல்கிறேன், மினிஸ் கிச்சன் வனிதா வீட்டுக்கு தான் போகிறேன். ஸோ நான் வந்து அவங்கக்கிட்ட இன்ஃபார்ம்லாம் பண்ணலை, நான் வரேன் அப்படின்ட்டு இன்ஃபார்ம் பண்ணலை. ஜஸ்ட் ஒரு சர்ப்ரைஸாக ஒரு விசிட் போடலாம் அப்படின்னு சொல்லி தான் போகிறோம். ஏன்னா வந்து நிறையா வாட்டி ட்ரை பண்ணிட்டு என்னால் போகவே முடியல. அவங்க வந்து ஒன்றுக்கு ரெண்டு மூணு வாட்டி வந்து நான் ஊர்லேருந்து வந்துட்டாங்க, ஊருக்கு போகும்போது வந்துட்டாங்க. நான் அது கிட்டத்தட்ட ஹர்ஷிதாவோட பர்த்டேக்கு போனால் தான் அதுக்கப்புறம் வந்து இதுவரையும் நான் போகவே இல்லை. சரி ஓகே, ஜஸ்ட்டு வந்து பார்த்துட்டு வரலாமே அப்படின்ட்டு யோசிச்சு இன்னைக்கு அவங்களுக்கு பிடிச்ச பிரியாணியும் செஞ்சுட்டு எடுத்துகிட்டு போகிறேன். சரி என்ன நடக்குது அப்படின்னு பார்க்கலாம். உங்களுக்கு மேலே நான் ரொம்ப ஆர்வமாக இருக்கேன். ஸோ இந்த வீடியோ முடிஞ்சதுக்கப்புறம் எனக்கு அந்த ஒரு ஆர்வம் அடங்கும் அப்படின்னு நினைக்கிறேன். சரி என்ன நடக்குதுன்னு போய் பார்க்கலாம். வாங்க என்னுடைய சேர்ந்து போகலாம். பாய். பார்த்தீங்கன்னா வீட்டை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நெருங்கிட்டோம். அவங்களுக்கு வந்து டின்னர் செஞ்சு தான் நான் வந்து எடுத்துகிட்டு போகலாம் அப்படிங்கிற ஒரு பிளானில் இருந்தேன். கொஞ்சம் இயர்லியாக கிளம்பணும் அப்படின்னு நினச்சேன். பட் ஆனால் முடியல, இவங்க வந்து ஆஃபீஸை விட்டு வரது கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. நான் கிளம்பவும் கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. ஸோ அதனால் இப்போ ஒரு மணி வந்து 9:30 மாதிரி ஆயிடுச்சு. ஸோ அதுக்குள்ளே சாப்பிட்ருக்க மாட்டாங்க ஒரு நம்பிக்கையில் போயிட்டுருக்கேன். ஆனால் வந்து சாப்பிட்ருந்தாங்க அப்படின்னா நமக்கு கஷ்டமாக தான் இருக்கும். பார்த்தீங்கன்னா அவங்க கிட்டக்க சொல்லாமல் போகிறேன். இது வரையும் யார்கிட்டுமே வந்து இந்த மாதிரி நான் சொல்லாமல் போனதே கிடையாது. யார் வீட்டுக்கும் இன்ஃபார்ம் பண்ணி தான் போவேன். சரி ரொம்ப நாளாக கூப்பிட்டுருக்காங்களே, ஸோ நம்ம சர்ப்ரைஸாக போயிட்டீங்கன்னா அவங்களுக்கு ஒரு ஹாப்பியாக இருக்கும்ல, ஜாலியாக இருக்கும்ல, சர்ப்ரைஸ்னால் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயாவது. சரி பார்ப்போம், இவங்க வேறு வண்டி ஆட்டி ஆட்டி ஓட்டுறாங்க. இப்ப நாங்க பாத்தீங்கன்னா 6வது ஃப்ளோர்ல நிக்கிறோம். ஆனா வந்து அவங்களோட வீடு இல்லை எனக்கு தெரிஞ்சது, ஹர்ஷிதா சவுண்டும் இல்லை. அதனால இப்ப போயாவது, ஏன்னா ரொம்ப நாள் ஆச்சு நான் இங்க வந்ததுனால எனக்கு எந்த ஃப்ளோரும் தெரியல. வேணாம் வேணாம் கேட்கு. அவங்க ஹென்ரியானா வேற ஃபோன் அடிச்சிட்ருக்காங்க, இவங்க ஃபோனை அவசரப்பட்டு அடிச்சிட்டாங்க. பாப்போம் கேஸ், இப்போ 7வது ஃப்ளோர் போகிறோம். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கு எனக்கு. நல்லா இருக்கேன் நல்லா இருக்கேன். இது வந்து எங்க கரமல இருக்கீங்களா? கொடுங்க கொடுங்க. வணக்கம் சிஸ்டர். ஹலோ சிஸ்டர், எப்படி இருக்கீங்க? சாப்பிட்டாவுதோ? நல்லா இருக்கேன் நல்லா இருக்கேன். நான் உங்க வீட்டுல நிக்கிறேன். ஆமா சர்ப்ரைஸா உங்களுக்கு சர்ப்ரைஸ் காட்டலாம்னு ஆச்சு, எனக்கு பெரிய சர்ப்ரைஸா போச்சு. வனிதா சிஸ்க்கு சர்ப்ரைஸாக வந்து சாப்பாடு செஞ்சு எடுத்துகிட்டு போய் அவங்க டின்னர் சாப்பிட்றதுக்குள்ளே கொடுக்கணும் அப்படின்னு நினச்சேன். பட் ஆனால் வந்து அந்த குறித்த நேரத்துக்குள்ளே என்னால் கொடுக்க முடியாததுனால ரொம்ப அவமானமாக ரொம்ப கஷ்டமாக ரொம்பவே ஃபீல் பண்ணேன். அன்னைக்கு பயங்கர ஒரு சொதப்பல் ஆகி போச்சு, நினச்சா சிரிப்பு வருது எனக்கு. கொண்டு வந்த சாப்பாடெலாம் பார்த்திங்கன்னா நான் வெளியே வச்சுட்டு அவங்களுக்கும் இன்ஃபார்ம் பண்ணிட்டு நான் வெளியே வச்சுட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நான் வந்து அவங்களுக்கு சர்ப்ரைஸ் பண்ணும் அப்படின்னு நினச்சேன், எனக்கே பயங்கர சர்ப்ரைஸ் ஆகிடுச்சு. அவ்வளோதான். சரி ஓகே வாங்க போகலாம் வீட்டுக்கே. திரும்பி கேட்டு பைத்தி அங்கே பாருங்கள், கேட்டை பார்த்தோம் நின்றுட்டான். கேட் கேட் கேட்
ஹசன் வந்து பார்த்தீங்கன்னா அங்கேருந்து வரவே மாட்டேன்னு சொல்லிட்டான். ஹர்ஷிதாவை பார்க்கணும், ஹர்ஷிதா வீட்டுக்கு போகணும் அப்படின்னு சொல்லி அடம் பண்ணிட்டு எங்களையுமே வந்து போகவிடாமல் ரொம்ப வந்து வம்பு பண்ணிட்டு இருந்தாரு. ஒரு வழியாக அவனை பார்த்தீங்கன்னா அவன் மைண்டை சேஞ்ச் பண்ணுறதுக்காக அங்கே இருக்கிற க்ரோசரில் போய் அவனுக்கு ஸ்நாக்ஸ் வாங்கி கொடுத்து மைண்டை சேஞ்ச் பண்ணணும். ஸோ நான் வந்து அவங்களுக்கு சர்ப்ரைஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சேன், என்னால் முடியல. பட் ஆனால் வனிதா சேஸ் வந்து எனக்கு அதுக்கப்புறம் ஒரு சர்ப்ரைஸ் கொடுத்தாங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா சாஜிதா சிஸ்டர் வந்து எனக்காக வந்து எல்லாமே சமைச்சு எடுத்து வந்திருக்காங்க. எனக்கு வந்து மட்டன் பிரியாணி பிடிக்கும்னு அவங்களுக்கு தெரியும், அது இல்லாமல் மாங்காய் போட்டு தால்ச்சா பண்ணால் இன்னும் ரொம்ப பிடிக்கும். அதனால வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு எனக்கு சர்ப்ரைஸ் பண்ணுறதுக்காக அங்கேருந்து வந்திருக்காங்க. ஆனால் இன்னைக்குன்னு பார்த்து நாங்கள் வந்து வெளியில் கிளம்பிட்டோம், கராமல் போயிட்டு ஒரு வேலையாக போயிருந்தோம். பார்த்தீங்கன்னா அவங்க எல்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டு இங்கே எங்களுக்கு காலிங் பெல் அடிச்சிருக்காங்க, இல்லைன்னு கால் பண்ணி சொல்லவும் வச்சுட்டு போயிருக்காங்க. என்னென்ன செஞ்சுருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா எனக்காக மட்டன் பிரியாணி, தாளிச்சா, அதுக்கப்புறம் வந்து கத்திரிக்காய், ரைத்தா எல்லாம் அங்கே வச்சுருக்கேன். எனக்கு கத்திரிக்காய் தோக்கம் ரொம்ப பிடிக்கும் அவங்க செய்கிறதுல, அதனால பார்த்தீங்கன்னா எனக்காக செஞ்சு எடுத்துருந்துருக்காங்க. எப்படி தேங்க்ஸ்ன்னு சொல்ல முடியாது, ஏன்னா அவ்வளோ ஒரு ஹாப்பி எனக்கு. நான் இங்கே அங்கே ஹோட்டலில் சாப்பிடும் போதே பார்த்தீங்கன்னா எனக்கு கால் வந்துருச்சு, அதனால் கொஞ்சமாக மட்டும் ஒரு பூரி மட்டும் சாப்பிட்டுட்டு எனக்கு வந்து ஆனால் தெரியும் சாஜி சிஸ்டர் வந்து எனக்காக வந்து பிரியாணி செஞ்சு எடுத்துகிட்டு வந்திருப்பாங்கன்னு எனக்கு தெரியும். அதனால் நான் கொஞ்சமாக சாப்பிட்டுட்டு இங்கே வந்து அவங்க கொண்டு வந்ததை சாப்பிட போகிறேன். சரியா, ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சாஜி, எனக்காக வந்து சர்ப்ரைஸ் பண்ணது நிஜமாக நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். தேங்க்யூ 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 ஹாஜா, தேங்க்யூ ஹசன் குட்டி, தேங்க்யூ சாஜி குட்டி, பாய். நிஜமாகவே இந்த விஷயத்தை வந்து நான் எதிர்பார்க்கலை. வனிதா சிஸ் வந்து வீட்டுக்கு போயிட்டு அப்புறம் வந்து ஃபுட்டெல்லாம் டேஸ்ட் பண்ணிவிட்டு அதை வீடியோவும் எடுத்து வந்து எனக்கு வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணாங்க. ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு அதுக்கப்புறம் தான். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து உங்களுக்கு எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ பிடிச்சிருந்துச்சின்னா ஒரு லைக் கொடுங்க, உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு மறக்காமல் போய் ஷேர் பண்ணிக்கோங்க. நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே போய் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் சம்பிளில் ஆளுங்கிற பட்டனையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இன்ஷால்லாம் நம்ம வந்து 1 lakh சப்ஸ்கிரைப்ஸை வந்து ரீச் பண்ண போகிறோம். ஸோ அதுக்காக நிறைய பேர் எனக்கு வந்து விஷ் பண்ணிட்டு இருக்கீங்க, எல்லாருக்குமே தேங்க்ஸ். ஸோ இது மாதிரி வேறொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸில் உங்களை நான் மீட் பண்ணுற வரையும் தேங்க்யூ, பாய் பாய், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.